பிளேஸ்டேஷன் 4-ஐ ஃப்ரீயா வாங்குறது. GTA 5 னா நீங்க எக்ஸ்ட்ரா கிராபிக்ஸ் கார்டு போடணும் bro. கேம்ல உள்ள கரெக்டர் செத்துருச்சுனா நீங்களும் செத்துருவீங்க. இது சோனி கண்ணல பட்டுச்சுனா அண்ணனோட சேனலுக்கே ஆபத்து. இந்த பிராண்ட் வந்து நீங்க டெஃபினட்டா உங்க கிராபிக்ஸ் கார்டுக்குல வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க. அப்ப நம்ம எதில வேணா கால் பேசலாம், எதில வேணா இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கற கான்செப்ட் தான் கொண்டு வராங்க. சப்வே சூப்பர் கேம்லாம் கூட விளையாடலாம். அத ட்ரை பண்ணி பார்த்துட்டு பண்றது இல்ல. ஓ அதுல சப்வே சூப்பர் விளையாது. ஆமா. bro இவர் வீடியோ ஏன் bro போடிங்க? ஹாய் சோல்ஜர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் மற்ற இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் வந்து ட்ராக் பண்ணிட்டுருக்கீங்க. எதுக்காக அப்படின்னா இது பார்க்கறதுக்கு உருட்டுமா இருக்குது, இது உண்மையாக இல்லை உருட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராக் பண்ண சில வீடியோஸை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அது உண்மையாக பொய்யா அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். செம்ம சீனிக்குது இன்றைக்கி ப்ரோ செம்ம வீடியோ கொள்ள போகலாம். நான் உங்கள் பீஸ் டாக், இது உங்கள் டெக் ஓகே. முதல்ல ஒரு வீடியோ பார்ப்போம். கேம்ல உள்ள கேரக்டர் செத்துருச்சுனா அது திரும்ப உயிரோட வந்துடும். ஆனா இருமே கேம்ல உள்ள கேரக்டர் செத்துருச்சுனா நீங்களும் செத்துருவீங்க. ஒக்குலஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் ஒரு VR ஹெட்செட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹெட்செட்டை போட்டு நீங்க கேம் விளையாடும் போது கேம்ல உள்ள கேரக்டர் செத்துருச்சுனா இந்த ஒரு ஹெட்செட் வெடிச்சு நீங்களும் செத்துருவீங்க. ஆக்சுவலா என்ன மேட்டர்னா வந்து இவர் சொன்னது வந்து அக்குலஸ் வந்து டிசைன் பண்ண, அக்குலஸ் இது வரைக்கும் அது மாதிரி டிசைன் பண்ணல. போட்டீங்க அண்ட் அதுக்கப்புறம் அந்த கேமை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த சாஃப்ட்வேர்ல ரன் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்க கண்ட்ரோலர் மட்டும் நீங்க கனெக்ட் பண்ணிட்டு எச்டியில வேற லெவலில் பிளே பண்ணலாங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பட் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு தெரியவே தெரியாது. சொன்னது தேங்க்யூ நினைச்சா இன்ஃபர்மேஷன் கொடுத்த எனக்கு ஒரு கமெண்ட் செஷன்ல தம்ஸ் அப் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக ப்ரோ சொல்கிறது வந்து வேறு, PS4 ஃப்ரீன்றது வந்து ஆக்சுவலாக கிளிக் பாயிண்ட்காக சொல்கிறாரு. ஆக்சுவலாக அது PS4 ஃப்ரீயும் கிடையாது. அவர் காமிச்ச அந்த எமுலேட்டரும் PS4 எமுலேட்டரும் கிடையாது. PS4 இது வரைக்கும் எமுலேட்டர் வரவே இல்லை. அவர் காமிச்சது PS3 எமுலேட்டரு. ஸோ அது போட்டு நீங்கள் வந்து PC-ல PS3 கேம்ஸ் ஆடலாம்னு ஆட முடியும். 300 மேட்டர்னா PS3 எமுலேட்டர்ஸ் வந்து ரொம்ப வந்து ஹார்ட்வேர் இன்டென்சிவ், எல்லா PC-ஸ்லையும் ஒர்க் ஆகாது. நீங்கள் நல்ல ஹார்ட்வேர் வச்சிருந்தா மட்டும்தான் அது உங்களுக்கு நல்ல இது கிடைக்கும். பட் அதுக்காக வந்து PS4 ஃப்ரீயாக கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டாம். அதுதான் வந்து கமெண்ட்ல என்னை டேக் செய்து போட்டுவிட்டார்கள். அதை போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தான் சார்ஜ் பண்ணணும்னா மெயின் வீடியோ பண்ண முடியாதுனால அதை பண்றதை விட்டுட்டேன். பாவமே யாராவது கண்டுக்கிறீங்களா? இவர் வீடியோ ஏன் போட்டீங்க? இவர் அப்புறம் புஜிக்கு புஜிக்கு ஏட்டர் இருந்தாரு.
ப்ளர் பண்ணி விட்டுருங்க, ப்ளர் பண்ணிட்டு வாய்ஸை மாத்திருக்கு யாருன்னு தெரிய வேணாம். நீங்க ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இல்லை இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு. ஆக்சுவலாக அதுதான் பிசி சேல் பண்ணுறவங்க போல இன்ஸ்டாகிராமில், அது பிரச்சனை இல்லை. பட் இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்து டேக் பண்ணியிருக்காங்கன்னா, ஐஃபை தேர்ஜன் பிராண்ட் நியூ 1 இயர் வாரண்டி ஃப்ரீ சர்வீஸ் சிஓடி அவைலபிள். இது என்ன மேட்டர்னா வந்து கேமிங் பிசி, நியூ கேமிங் பிசின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் மேட்டர் என்னன்னா, இதில் யூஸ் பண்ணுறக்கு ஐஃபை தேர்ஜன், ஐஃபை தேர்ஜன் எப்போ வந்துச்சு, 2012 வந்தது. 2012 இப்போ 10 வருஷத்துக்கு ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ பிராண்ட் நியூன்னு போட்டிருக்காங்க. இது வந்து உண்மையாக பொய்யான்னு கேட்டா பொய், உண்மை கிடையாது. கேம்ஸ்லாம் போட்டிருக்காங்க, கால் ஆஃப் டியூட்டி மட்டும் போட்டிருக்கு. கால் ஆஃப் டியூட்டி என்ன கால் ஆஃப் டியூட்டின்னு தெரியல. ஃபார் க்ரை 3 வொர்க் ஆகலாம் மேபி, GTA 5. பட் இது யாரு என்னன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பாப்பா. ஹலோ, ஹலோ, இன்ஸ்டாகிராமில் உங்கள் போஸ்ட் பார்த்தோம். ஆ சொல்லுங்கள். இது பிசி, புது பிசி 11,500 ரூபாய்க்கு. ஆமாம் சொல்லுங்கள். ஓகே, இது புதுசுங்களா? எல்லாம் பிராண்ட் நியூ தான், வாரண்டி இருக்கா வச்சுக்கோ. இல்லை, ப்ராசர் பழைய ப்ராசராக இருக்குது, அதுக்கு எப்படி வாரண்டி இருக்கு? ப்ராசர் ரீஃபர்மிஷன் ப்ரோ, வாரண்டி இருக்குது, ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. இப்போ 1 இயருக்குள்ளே பிரச்சனை வந்துச்சுன்னா கொடுத்து கொடுத்துடலாம் பிரச்சனை. ஓகே, நீங்கள் மாற்றி கொடுப்பீங்க. எவ்வளோ FPS ப்ரோ வரும் GTA 5? GTA 5 வேணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கிராஃபிக்ஸ் கார்டு போடணும் ப்ரோ. நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரோ, நான் வந்து அனுப்புகிறேன். ஓகே ப்ரோ, ஓகே. ஆக்சுவலி ஜெனினா தான் இருக்கு இருக்காரு சொல்ஜர்ஸ். யுவர் விஷ் இஸ் வெரி ஜென்வின். பட் இருந்தாலும் அது பிராண்ட் நியூ கிடையாது, ரீஃபர்பிஷ்னு ஒத்துக்கிறாரு. லைக் போஸ்ட்ல வந்து உங்களை அது மாதிரி போட்டு காலுக்கு வந்தக்கப்புறம் உண்மையாக சொல்லிடுறாரு. லைக் ஸ்கேம்லாம் கிடையாது, ஸ்கேம்லாம் பண்ணல, ஜெனினா சொல்லிடுறாரு GTA 5லாம் வராது ப்ரோ அப்படின்ட்டு. ஐ லைக் யூர் டிட்டர்மினேஷன். இருங்க, இன்னொன்று ஒன்று டேக் பண்ணிருக்காங்க என்ன. 500க்கு 2000 பாட்ஸ், 999க்கு 2 ஐ வாட்ச் னு அட்டகாசமா கொடுக்கறாங்க. இதுலயே YouTube, WhatsApp, Subway Surfer கேம்லாம் கூட விளையாடலாம். இதுல இந்த உருட்டு வாட்ச்ல வந்து WhatsApp இதெல்லாம் வருமா? Subway Surfers-லாம் வருது, YouTube-ல வருது. ஏன் வாட்ச்லயே வராது Subway Surfers? இதுக்கு கால் பண்ணி பேசணும், கேப்பங்க இவங்களும் கால் பண்ணுங்க. நம்பர் எங்க கமெண்ட்ல இருக்கா? ஓ, நம்ம கமெண்ட்லயே வந்து நான் போட்டுருக்கறேன்னா நம்ம சொல்லிட்டு வந்து வாங்கி ஏமாந்துட்டோம் ப்ரோ நான் போட்டுருக்காரு. சே சிரிக்கிறா நீ. ஹலோ, இது இன்ஸ்டாகிராம்ல அங்க இது பார்த்தோம், வாட்ச் வந்து சேல் பண்றீங்க, ஸ்மார்ட் வாட்ச். ஓகே ஓகே, இது அந்த சப்வே சர்ஃபர் அண்ட் இந்த கேம்லாம் ஆடுற மாதிரி அப்படிங்களா? எவ்வளோ ப்ரைஸ் வருது அந்த வாட்ச்? 3,700.
தேவையான உதவியை நான் பண்ணி வைக்கிறேன். அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையா போயிடுறேன். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோ பாக்குறேன். பாய்.